ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் வெற்றி மன்னன் டேரக்டர் கம்பரிஷன் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. புனை பெயர்கள் யாரும் ஜிவிஎம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்களை வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகராக இருக்கார். இவர் இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் சமூக போராளியாக இருக்காருங்க. நண்பர்கள் சிம்பு, இவருக்கு தனுஷ் தான் நெருங்கிய நண்பராக இருக்காருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இயக்குனர்களோட தகவல். எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவிஎம் பிறந்தது 25 பிப்ரவரி 1973. இதுவே 4 செப்டம்பர் 1975 பிறந்திருக்காரு நம்ம வெற்றி. பிறந்த இடம் பாலக்காடுலேயும், இவர் வேலூர் மாவட்டத்துலேயும் பிறந்திருக்காரு. வயசு இப்போ 48 ஆகுது நம்ம கௌதம்க்கு, வெற்றிக்கு 45. பிரீத்தி அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க, இவங்களுக்கு ஆர்த்தி அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. ரெண்டு இயக்குநர்களுமே பார்த்திங்கன்னா தன்னோட தொழிலில் ரொம்பவே ஆர்வத்தோட பல படைப்புகளை தந்திருக்காங்க. உடல் தகவல் பொறுத்த வரைக்கும் கௌதம் வாசுதேவ் மேனன் 171 சென்டிமீட்டரும் இவர் 170 சென்டிமீட்டரும் இருக்கார். எடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 69 கிலோவும் இவர் 65 கிலோவும் இருக்கார். கூந்தல் நிறம் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் கலர்லேயும் இவருக்கு கருப்பு கலர்லேயும் இருக்குங்க. கண்ணின் நிறம் கருப்பு கலர், இவருக்கு ப்ரௌன் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இயக்குநர்களோட முக்கியமானதாக தகவலாக பார்க்கப்படுற குடும்ப தகவல். கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமூக வலைதளங்கள் தெளிவு கிடைக்கல. மேகலா அப்படின்றது தான் அம்மா பெயராக இருக்குது வெற்றிக்கு. அப்பா பெயர் வாசுதேவ் மேனன், சிதறவேல் அப்படின்றது வெற்றியோட அப்பா பெயர். சகோதரன் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு யாரும் கிடையாது, இவருக்கும் யாரும் கிடையாது. சகோதரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க, வெற்றிக்கு யாரும் கிடையாது. இந்த இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா பல நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு. அடுத்து இயக்குநர்கள் என்ன படிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். கௌதம் வாசுதேவ் மேனன் கிறிஸ்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இவர் அரசு மேல்நிலைப் பள்ளி ராணிப்பேட்டையில் படிச்சிருக்காருங்க. கல்லூரியை பொறுத்த வரைக்கும் முகாம்பிகா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும், இவர் லயோலா காலேஜ் சென்னையிலையும் படிச்சிருக்காரு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ன்ற கோர்ஸ் படிச்சிருக்காரு. ஆங்கில இலக்கியம் மற்றும் இஸ்காம் படிச்சிருக்காருங்க நம்ம வெற்றிமாறன். கௌதம் வாசுதேவ் மேனன் அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னலே படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு. கடை நேரம் அப்படின்ற ஒரு படம் மூலமாக அறிமுகமாயிருக்காரு நம்ம வெற்றிமாறன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேட்டிகளில் அவங்க குறிப்பிட்ட சொன்ன தகவலை பற்றி போட்டிருக்கோம். சுய தகவல் பொறுத்த வரைக்கும் பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு சிம்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷோட மிகப்பெரும் ரசிகராக இருக்கார் நம்ம வெற்றிமாறன். பிடித்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளா ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்குது, மதுரை ரொம்ப பிடித்த இடமாக இருக்குது நம்ம வெற்றிக்கு. ஜிவிஎம்முக்கு பிடித்த நிறம் நீலம், இதுவே இவருக்கு கருப்பு கலர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிடித்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட். இவருக்கு அசைவம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாரு. எல்லாரும் கடைசியாக ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தகவல் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆமாங்க, சினிமா கம்பேரிஷன். கௌதம் வாசுதேவ் மேனன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இதுவரைக்கும் 43 படங்கள் இயக்கி மற்றும் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. 7 படங்கள் பண்ணியிருக்காரு நம்ம வெற்றிமாறன். சம்பளமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடியும் இங்கே இவர் 25 கோடியும் வாங்குறாங்க. இதுவே ஹிட் படங்கள் பொறுத்த வரைக்கும் ஜிவிஎம் 18 படங்கள் கொடுத்துருக்காரு, வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா 7 படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. சொத்து மதிப்பை மட்டுமே கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது எவ்வளோன்னா 130 கோடியும் இங்கே 170 கோடியும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யார் பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.